வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிக்கிட்டு வர்றேன் இதுவரை ஒரு நட்சத்திரத்துக்கு எது சாதகமான நட்சத்திரம் எங்கே போனால் அவங்களுக்கு வெற்றியை தரும்னு இதுவரைக்கும் பதிவிடலை முத முதலாக உங்களுக்காக பதிவிடுறேன் இப்போ இந்த அவிட்டன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் ஒருவர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வினி சாதகமான நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை அப்போ ஏதேனும் ஒரு குதிரைக்கு தானம் கொடுக்கறது அதாவது அவிட்டத்தில் பிறந்த நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் அன்று ஏதாவது குதிரைக்கு கொள்ளு தானம் கொடுக்கறது அல்லது குதிரை படம் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீப்பு தானம் யாருக்காவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சீப்பு வாங்கி தானம் கொடுக்கறது அதே மாதிரி கோயிலுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் மொட்டை அடிச்சுக்கலாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் மொட்டை அடிக்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிவிட்டு சரஸ்வதி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதாவது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை குதிரை படம் வாங்கி வச்சுக்கலாம் குதிரைக்கு கொள்ளு தானம் கொடுக்கலாம் இல்லை குதிரை பொம்மை வாங்கி உதாரணமாக ஐயனார் கோயில்களுக்கு இந்த சின்ன மண் குதிரை வாங்கி ஐயனார் கோயில்களுக்கு தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை அன்று எண்ணெய் தேய்ச்சி குளித்து சரஸ்வதி வழிபாடு செய்வது மிக மிக வெற்றியை தரும் நிறைய வேலை நிறைய தொழில் நிறைய விஷயங்களில் நஷ்டம் நிறைய போராடியாச்சு வழக்கு வழக்கு எல்லாத்துலேயும் தோல்வி இதை செஞ்சுட்டு முயற்சி செய்ய எல்லா விதமும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்